ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நாங்கள் காருக்குள்ளேருந்து வீடியோ பிடிச்சிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வீடியோ வந்து நாங்கள் காரை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ஆதித்யாவுக்கு இன்றைக்கி டெக்கத்லான் முகப்பேர் வந்திருக்கும். டெக்கத்லானில் வந்து ஆதித்யாவுக்கு சில மேட்டர்லாம் கேட்டிருக்கேன், அது என்ன ஏது அப்படின்றத பார்ப்போம். அண்டு காருக்கான 4வது சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட கார் வாங்கி கிட்ட 3 வருஷம் கிட்ட ஆகிடுச்சிங்க. 2022 வாங்கினது 2024 இருக்கும். ஓகே, 2 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, அண்டு இது வரைக்கும் 4 சர்வீஸ் பண்ணியிருக்கு. அண்டு இந்த சர்வீஸ் வந்து சர்வீஸுக்காக போல வண்டியில் ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணலாமே. ஸோ டாட்டா பஞ்ச் கார் ஓனர்ஸ் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க. ஸோ அதுக்காக அண்டு டாட்டாவை பொறுத்த வரைக்கும் மேஜராக சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும்ல. ஸோ அது ரிலேட்டடாக உங்ககிட்ட அது ஸ்டோரி ஷேர் பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ இது வந்து மிக்சட் ஆஃப் ஒப்பீனியனில் இருக்கும். அது என்ன ஏது அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னோடய டாட்டா பஞ்ச் குரூப்பில் இருந்தீங்கன்னா நான் அதை ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த சர்வீஸ் காஸ்ட் என்ன ஆச்சு, என்ன பார்ட் ரீப்ளேஸ் பண்ணாங்க, என்ன பிரச்சனையாச்சு அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம். அங்கே போயிட்டு வந்து பொறுமையாக சொல்கிறோம் நாங்கள். சரியான வெயில்டா. நட நட நட, போதும் போதும். செம்ம குஷி ஒருத்தருக்கு. தெரியாண்டா தெரியாண்டா நட. இதுதான் டெக்கத்லான் ஷோரூம் முகப்பேர், நொலாம்பூர் ஷோரூம். சரி, ஏறி ஏறி ஏறி. ஃபஸ்ட்டு எனக்கான ஐட்டம் டேய், இதுதான்டா பார்த்தோம். ஆ, அதான் அதான். எப்படி ஹோபி சீட் நல்லாக்கா வந்து பார்க்கும். ஐயோ என்ன கொச்சி. சார், ஆதித்யாவுக்கு நாங்கள் ஸ்கேட் வாங்க வந்திருக்கோம். இதில் வந்து ஜூனியர்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இருக்கா சார், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்கேட் ரைட்டரு, அதனால ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம் நாங்கள். இல்லை, இது அட்ஜஸ்ட் பண்ண முடியும்ல. இப்போ என்ன சைஸில் செட் ஆகிருக்கு? மினிமம் சைஸில் இருக்கு. ஏ, உனக்கு மினிமம் ஓகேவா இல்லை இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னா? ஓகே, நாங்கள் வந்து பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. நாங்கள் வந்து இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்ன ப்ராப்ளம்னு. நாங்கள் இப்போ ரீசெண்டாக நாங்கள் சர்வீஸ் சென்டர் போயிருந்தோம், டாட்டா சர்வீஸ் சென்டர். வண்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து பிரேக் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. பிரேக் லைட் வந்து தொடர்ச்சி எரிஞ்சிக்கிட்டு இருந்தது, ஆஃபே ஆகலை. நான் வண்டியை டோட்டலாக வண்டியை ஆஃப் பண்ணி கீயை எடுத்தால் கூட பின்னாடி வந்து லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்ங்க. ஏதோ சென்சரில் ஏதோ பெருசாக ப்ராப்ளம் இருந்ததுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வண்டி வந்து ஃபஸ்ட்டு கியருக்கப்புறம் மூவ் ஆகவே இல்லை, அது ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ வண்டி நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் ஃபஸ்ட் கியரை தவிர மிச்ச கியர் போகாது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ எப்போ சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. வண்டியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பிரேக்கிங் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். வண்டி வந்து பிரேக் போட்ட மாதிரியே காட்டுது. இதில் வந்து ஆக்சல் அண்ட் பிரேக் ரெண்டுமே காட்டுது. என்ன ப்ராப்ளம்ன்றது சர்வீஸ் சென்டருக்கு போய் பார்த்தா தான் தெரியும். இதில் வந்து லைட்டு பின்னாடி பிரேக் லைட் எரியதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அண்டு இதுலேயுமே வந்து ஆட்டோமேட்டிக் கியர் வந்து வரமாட்டேன். இப்போ கீன் கீன் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியர் நாட் ஒர்க்கிங். ஸோ இப்படி ஒரு புது பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத நம்ம சர்வீஸ் சென்டர் போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இதனால் என்னென்னா, வண்டியை வந்து ஃபஸ்ட் கியர்லேருந்து ஓட்ட முடியாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியருக்கு மேலே மூவ் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இங்கே மேனுவல் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்லேயே மேனுவல் இருக்கும். ஸோ மேனுவலில் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஷிஃப்ட் பண்ணோம், நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களால் மாற்ற முடியும். ஸோ அந்த சமயத்தில் மட்டும்தான் மாறும். ஸோ அப்படி இப்படி நான் வந்து வண்டியை சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அது ரியலி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்தது. வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால சரி பெருசாக செலவு வச்சிருமா, சரி இதுக்கான செலவு வேறு எப்படி இருக்க போகுது? ஏன்னா நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் இன்ஜின் ஆயில் எல்லாமே முடித்தாச்சு. ஸோ பெருசாக எனக்கு சர்வீஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஏர் ஃபில்டர் மட்டும் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். சரி இதுக்கு எவ்வளோ பில் ஆக போகுது அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக ஐடியாவே இல்லை.
ஸோ டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சர்வீஸோட காஸ்ட் இருக்குல்ல, சர்வீஸ் காஸ்ட், சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சர்வீஸ் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அது நிஜமாகவே கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா பிரேக் பெடல் இருக்குல்ல, அவங்க என்ன நான் சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன், பிரேக் பெடல் போயிடுச்சு, சென்சார் போயிடுச்சு, அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. அண்ட் நான் அப்படியே நான் உங்களுக்கு வந்து அது என்ன போச்சு அப்படின்ற அந்த பார்ட்ஸையும் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிரேக்கிங்க்கான அந்த விஷயம். ஓகே, ஸோ இதுதான் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது என்ன, எப்படி போச்சு, இதில் என்ன ஸ்ப்ரிங்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. எனக்கு என்னமோ இது போனாமே தெரியலங்க, இதில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஐடியாவே இல்லை, பார்க்குறது புதுசு மாதிரியே இருக்குது. ஆனால் இது போயிடுச்சு அப்படின்றது தான் அவங்க சொன்னது. ஓகே, இதை ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. ஆப்வியஸ்லி இதோட காஸ்ட் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்வேர் அரௌண்ட் 1700 அவங்க தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு டோட்டல் பில் எவ்வளோ ஆச்சுன்னா, ஸோ இதுதான் என்னோடய சர்வீஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதை சேஞ்ச் பண்ணோடனே அதுக்கப்புறம் சில ரிலேலாம் போயிடுச்சு, சென்சாரில் ஏதோ ஃபங்கஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னாங்க. ஸோ அதையும் நாங்கள் செக் பண்ணியாச்சு, ஃபங்கஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. ரிலே மாற்றினீங்களான்னு கேட்டிங்கனாக்க க்ளீன் பண்ணி போட்டுட்டோம் சார், எதுவும் இப்போ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. ப்ராப்ளம் எதுவும் வரல, நான் சோழிங்கநல்லூர் வரைக்கும் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன், ப்ராப்ளம் இல்லை. இப்போ டெக்கத்தில் அந்த வரையும் காரில் தான் வந்திருக்கும், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, பட் சென்சார் ப்ராப்ளமா, ரிலே ப்ராப்ளமா, இல்லை பிரேக்கிங் டோட்டல் செட்டே ப்ராப்ளமா அப்படின்றது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பார்க்குறதுக்கு புதுசாக தான் இருக்குது, அது ஆக்ஷன் கூட ஆகுது. நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்டையும் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன், நிஜமாகவே இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. நல்லா இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கலாம்ல, சப்போஸ் நாளைக்கு பிரேக் போயிடுச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு அவங்க சொன்னாங்க ப்ராப்ளமேட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் அது. ஓகே, ஸோ அது அந்த ஒன்று. ஸோ டாட்டாவோட சர்வீஸ் பார்ட்ஸோட காஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ டாட்டா காசு வாங்கினீங்கன்னா விச் இஸ் எ வெரி குட் அட்வான்டேஜ். பஞ்சு காரில் மிச்சபடி பார்ட்ஸ் எல்லாம் விலை கம்மி தான். ஓகே, அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எப்பயுமே சர்வீஸ் வந்து நம்மளுக்கு 7.5 கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது எப்பயுமே சொல்கிறேன். எங்கேயாச்சும் போனால் நமக்கு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி எ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் சம்டைம் முடியும். இங்கேயுமே அதே மாதிரி சில பிரச்சனைகள் ஆச்சு. என்னென்னா, காரு டெலிவரி பண்ணும்போது நிறைய ஸ்க்ராட்ச் பண்ணிட்டாங்க, போனட்டில் பெரிய ஸ்க்ராட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது சொன்னதுக்கு கொஞ்சம் என்ன சொன்னது, இல்லை சார் வீடியோலாம் எடுத்தாங்க. ஒன்று சொல்லணும், நீங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்குறீங்க, காரை சர்வீஸ், எனி சர்வீஸ். ஓகே, நீங்கள் கார் வந்து எங்கே வேணாலும் சர்வீஸ் கொடுங்க, காரை ஃபுல்லாக வந்து நீங்களும் ஒரு வீடியோ பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கே தெரியும் எங்கெல்லாம் மேஜர் ஸ்க்ராட்ச் இருக்குது, எங்கே வந்து ஸ்க்ராட்ச் இல்லை அப்படின்றது. அந்த ஸ்க்ராட்ச் இல்லாத பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக வீடியோ பிடிச்சி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ப்ரூஃப். ஓகே, அவங்களும் ப்ரூஃப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வீடியோ பிடிச்சாங்க. ஆனால் நம்ம அந்த டைமில் செக் பண்ணும்போது வீடியோ இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது எப்படி, நம்ம செக் பண்ணும்போது வீடியோ இல்லை, அதை நம்ம ஸ்க்ராட்ச் நோட் பண்ணும்போது என்கிட்ட வீடியோ இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க. மேபி வீடியோ இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், அவங்க வீடியோ எங்கேயாச்சும் கூட வச்சுருக்கலாம். பட் என்கிட்ட இருந்த வீடியோ அது ஒரு பெரிய ஆதாரமாக நான் காமிச்சேன், பாரு நான் இதுக்கு முன்னாடி நான் பிடிச்சேன், பாரு என்ல எதுவுமே ஸ்க்ராட்ச் இல்லைன்னு. ஸோ அந்த ப்ரூஃப் வந்து எப்பயுமே இருக்கும் சர்வீஸ் சென்டரில், இது எக்ஸ்பெக்டட் தான். டாட்டா சர்வீஸில் இது மாதிரி இருக்குது, ப்ரூஃப் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. நான் மாருதியெல்லாம் நான் சொன்னேன்னா டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. ஓகே, இங்கே வந்து ப்ரூஃப் காமிக்க வேண்டியதாக இருந்தது. அண்டு அங்கே ஒரு ஆர்குமெண்ட் போச்சு. ஓகே, தட் ஃபீல் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தது. ஓகே, அங்கே ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி அது நம்ம சைடு வந்து சாதகமாக கேஸை திரும்புகிற மாதிரி நம்ம வந்து ஆர்குமெண்ட்டை அங்கெல்லாம் பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருந்தது. சப்போஸ் இப்போ வந்து எல்லாம் இல்லை சார், உங்கள் இதில் அப்படி தான் ஸ்க்ராட்ச் இருந்தது, உங்கள்கிட்ட ப்ரூஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அது அப்படியே நீங்கள் ஸ்க்ராட்சோடு எடுத்துகிட்டு வரணும், கரெக்டாக. ஸோ விச் ஃபீல்ஸ் வெரி பேட். ஓகே, அது வந்து அவங்களோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருக்காங்களே, அது வரைக்கும் நான் எஸ்கலேட் பண்ணேன். அங்கே எஸ்கலேட் பண்ணி, நான் யூடியூபர்னு ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது. ஓகே, நான் எஸ்கலேட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்தாங்க. தென் அந்த கேம் சேஞ்ச். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நாள் கொடுங்க, நான் ஸ்க்ராட்ச் எல்லாம் வந்து எங்கே ஸ்க்ராட்ச்னு சொல்கிறீங்களோ அந்த அவங்க பண்ண ஸ்க்ராட்ச், ஓகே நம்ம பண்ண ஸ்க்ராட்ச் இல்லை, அவங்க பண்ண ஸ்க்ராட்சை அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒன் டேயில் அது மேட்ரு ஓவர். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க வந்து இதை எடுக்கிறாங்க, அதை ஓன் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்க பொறுப்பாக பதில் சொல்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டாட்டா சர்வீஸ்லேருந்து லேக்காக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எஸ்கலேட் பண்ணவனே அதுக்கப்புறம் நிறைய ஃபீட்பேக் கால்ஸ் வந்து, உங்களுக்கு கார் பிடிச்சிருக்கா சார், கார் வந்து எதுவும் பிரச்சனை இல்லையே, கார் நல்லா போகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கால் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது, விச் இஸ் நைஸ். ஓகே, அது எப்பயுமே பண்ணணும், இது மாதிரி இது மாதிரி ப்ராப்ளம் ரிப்போர்ட் பண்ணி இது மாதிரி எஸ்கலேட் பண்ணால் தான் பண்ணணும்னு கிடையாது. விச் ஷுட் பி
லைக் அது ஒரு ஜென்ரல் ஃபார்மாக இருக்கணும். டாடா சர்வீஸ் ஷூட் இம்ப்ரூவ் அந்த கஸ்டமர் ரிலேஷன் ப்ராப்ளம் வந்து ஏதாச்சும் கேட்டாங்கன்னா பொறுமையாக பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அது லேக் ஆகுது. நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டோன்னா அவங்க கொஞ்சம் தென்னாவட்டாக பேசலாம் மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது, கண்டிப்பாக கிடச்சிது. இது இப்போ மட்டும் இல்லை, இது போன வாட்டி சர்வீஸ்லேயும் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. அண்டு இந்த ஏழரை பத்தாதுன்னு சொல்லி நாங்கள் ஓலா ஆட்டோ புக் பண்ணோங்க. ஓலா ஆட்டோவுமே வந்து ஒரு பெரிய ஏழ்ரையை வந்து உருவாக்குனாங்க. ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டானுங்க. ஓலா ஆட்டோ இல்லைங்க, இங்கே இருக்க ஆட்டோ இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ரஃப்பாகவும் போகிறான், ஏன்னா இவன் கொஞ்சம் பயந்துட்டான். ஓகே, அந்தளவுக்கு ரொம்ப ரஃப்பாக பேச ஆரம்பித்தாங்க. காரணங்கள் என்ன வேணால் இருக்கிறாங்க, ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அது ஒரு சுத்தம் இல்லை. ஓலா ஆட்டோ வந்து இப்போ நாங்கள் ஏறுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, ஓலா ஆட்டோ போனோமான்னு, ஏன்னா நம்ம ஒரு ஓலா புக் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க, ஒரு ப்ரைஸ் ஒன்று வருது, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரைஸ் ஒன்று சொல்கிறாங்க. இறங்கினதுக்கப்புறம் இல்லை சார் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இது ஜாஸ்தியாக இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓலா ஆட்டோவில் இது எப்பயுமே நடக்குது. அதனால் பெட்டர் இந்த பஞ்சாயத்து வேணான்னா நீங்கள் கேபே புக் பண்ணிக்கோங்க. ஓலா ஆட்டோ வெரி ஒஸ்ட்டு, ரொம்ப ரஃப்பாக பேசுகிறாங்க. எதை கேட்டாலும் நம்ம ஏதாச்சும் கேட்டோன்னு வச்சுங்களேன், படித்தவங்களே நீங்கள் அதே கேள்வியாக தான் நானும் கேட்குறேன். ஏதாவது படித்து தானே இருக்கீங்க, ஏன் அது தெரிய மாட்டுது? ஓகே, ஒரு பில்லு வருது அப்படின்னா அந்த பில்லுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்கறதுல எந்த லாஜிக் இருக்குது? ஓகே, இது வந்து ஓலா தரப்பில் கண்டிப்பாக ஓலாவும் சரி உபரும் சரி இது ஜாயிண்ட்டாக பண்ணணும். இப்போ சப்போஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு ஓலாவில் முதல்லாம் கிளைம் பண்ணால் ரீஃபண்ட் பண்ணுவாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது. ஓலாவில் வந்து நீங்கள் ரீஃபண்டு வாங்க முடியாது. சப்போஸ் இதில் ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆகிடுச்சு, ஓலாவுக்கும் உங்களுக்கும் ஆட்டோவுக்கும் உங்களுக்கும் பஞ்சாயத்து ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க, எங்ககிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. முடிஞ்சளவு நீங்கள் வந்து ஆட்டோவை கொஞ்சம் இல்லாட்டினா அந்த டைப்பை வச்சுக்காதீங்க. எதுக்கு அந்த டைப்பை வச்சுக்கிட்டு? எதாக இருந்தாலும் டைரெக்டாக நாங்கள் ஆட்டோக்காரங்க டீல் பண்ணுறோம். இங்கே ஒரு பில்லு வருது, அதுக்கப்புறம் ஓலா மணி யாரும் எந்த ஆட்டோக்காரங்களும் வாங்குறதே கிடையாது. ஓலா மணியே வந்து அக்செப்டடே கிடையாது அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ பை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சுமூகமாக உங்களோட ஜேர்னியை வந்து வச்சுக்கோங்க. ஓகே, சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தட், பை பை ஃப்ரம் தி வக்கர். பை பை.